ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான கதையை தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மே ஐ ஹெல்ப் யூ. ஒன்லைனர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இறந்து போன எல்லாருக்குமே இறுதி சடங்கு பண்ணி அவங்கள நல்லபடியாக வழி அனுப்பி வைப்பாங்கள்ல, அந்த வேலையை நம்ம ஹீரோயின் பண்ணுறா. ஸோ இதனாலேயே என்னமோ இவ கூட யாருமே சரியாக பழக மாட்டாங்க, நல்லா தான் பேசி பழகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுவே இவ டெட் பாடிஸ்க்குலாம் இறுதி சடங்கு பண்ணுறவ அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே அடிச்சு ஓடிடுவாங்க. ஸோ இப்படி ஒரு கஷ்டமான வேலையை இவ பார்த்துட்டு இருக்கும்போது இவளுக்கு ஒரு பவர் கிடைக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ வேலை பார்க்குற இடத்துல இறுதி சடங்கு பண்றதுக்காக டெட் பாடிஸ் எல்லாம் கொண்டு வருவாங்கல்ல, அந்த டெட் பாடிஸோட சோல்ஸ் எல்லாமே இவளோட கண்ணுக்கு தெரியுது. இதை பார்த்த உடனே இவ பயந்துகிட்டு அந்த சோல்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. இதை இவ பண்ணும்போது இவளுக்கு நிறைய கெட்டது நடக்குது. சோ ஒரு கட்டத்துல இவளை ரியலைஸ் பண்றா, இந்த மாதிரி இறந்து போனவங்களோட கடைசி ஆசையை நான் நிறைவேற்றணும், இல்லைன்னா எனக்கு நிறைய கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஆசைகளை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறா. அப்படி பண்ணும்போது இவளுக்கு என்னென்ன பிரச்சனை வருது, கடைசியில இந்த பிரச்சனையில இருந்து இவ வெளியே வந்தாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் காமெடி, எமோஷனல், அப்புறம் ரொமான்ஸ் இது எல்லாமே கலந்து காட்டியிருப்பாங்க. ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க, இவ வந்து ஒரு லேடிக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலா இந்த லேடி வந்து இறந்து போயிட்டாங்க, இருந்தாலும் அவங்களோட ஆவி வந்து நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு தெரியுது. அவங்களோட கடைசி ஆசையா நிறைவேற்ற சொல்லி இப்போ நம்ம ஹீரோயின் என்ன தெரியுமா கேட்கறாங்க, நான் இறந்து போனது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா என்னோட ஹஸ்பண்டையும் அவர் லவ் பண்றாரே ஒரு பொம்பளை, அவளையும் சும்மா விட்டுறாத, அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலயும் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கிறத என்னோட ஃபேமிலி ஆளுங்களுக்கு நீ புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட பேசுவாங்க. சோ இவங்க சொன்னதா அப்படியே நம்ம ஹீரோயினும் கேட்டுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் தப்பான ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக இவ நிறைய போட்டோஸ் எல்லாம் ஆதாரமா எடுத்துட்டு போறா. போன உடனே ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் பலார் பலார்னு அடிக்கிறா, எதுக்காக இந்த பொண்ணு ஒரு ஃபியூனரல் நடந்துட்டு இருக்க இடத்துல வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இறந்து போனாங்களா ஒரு லேடி, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயினை பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் கூட யோசிக்காம இவங்க ரெண்டு பேரும் தப்பான ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த போட்டோஸ் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டு போறா. சோ இத பாத்துட்டு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இவங்கள போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. சோ அந்த லேடி ஆசைப்பட்ட விருப்பத்தை நம்ம ஹீரோயின் நிறைவேற்றிட்டா, இதனால அவங்களோட கோபம் எல்லாமே குறைஞ்சிருச்சு. சோ அப்படியே அவங்களோட ஆன்மாவும் சாந்தி அடையிற மாதிரி காட்டுறாங்க. இந்த மாதிரிதான் நம்ம ஹீரோயின் அவகிட்ட ஃபியூனரலுக்காக வர டெட் பாடிஸோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைப்பா. சோ இப்போ இவ இந்த லேடியோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்க இடம் கூட பார்க்காம ரெண்டு பேரையும் போய் அடிச்சிருப்பாள்ல, அதை பத்தி இவளுக்கு மேல வேலை செய்யற ஒரு ஆபீசர் வந்து இவகிட்ட பேசிட்டு இருப்பாரு. பரவாயில்லையே, தப்பு பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்க இடம் கூட பார்க்காம போய் அடிச்சிட்ட, உன்னோட தைரியத்தை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ரோட்ல விளையாண்டுட்டு இருக்க ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. இவன் நல்லா ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும் போது அந்த பக்கமா வர காரை பார்க்காம விட்டுறான். அது அப்படியே இவனை இடிக்கிற மாதிரி பக்கமா வந்து பிரேக் போடுது. இடிச்சிருச்சுன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே, ஆனா அப்புறம் தான் தெரியுது ஒருத்தன் அந்த சின்ன பையனை காப்பாத்திட்டான். அவன் வேற யாரும் கிடையாது, அவன் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ. நம்ம ஹீரோவை பத்தி சொல்லணும்னா அவன் ரொம்பவே நல்லவன், காசுக்காக யார் காசு கொடுத்தாலும் சரி அவங்க சொல்ற எல்லா வேலையையும் பண்ணுவான். இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கான், அவனோட பேர் லீ. இவனுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு சின்ன இயக்கம் மாதிரி நடத்துறாங்க. அந்த இயக்கத்தோட பேரு ஒரு நாணயம் ஒரு வேலை. அப்படின்னா ஒரே ஒரு நாணயம் கொடுத்தா போதும், அவங்க சொல்ற வேலை எதுவா இருந்தாலும் பண்ணுவாங்க. கொலை, கொல்ல, சட்டத்துக்கு விரோதமான செயல்கள் இதை தவிர மத்த எல்லாத்தையுமே பண்ணுவானுங்க அந்த ஒரு நாணயத்துக்காக. கிடைக்கிற எல்லா இடத்துலயுமே இவனுங்க பண்ற வேலையை பத்தி ஒரு விசிட்டிங் கார்டு மூலமா அப்புறம் ஒரு நோட்டீஸ் மூலமா தெரியப்படுத்திட்டு இருப்பாங்க. சோ ஒரு நாணயத்துக்காக இவனுங்க எல்லா வேலையையுமே பண்ணுவானுங்க, கொஞ்சம் கூட வெக்கமே படாம. அது எவ்வளவு கேவலமான வேலையா இருந்தாலும் சரி அதை கூட பண்ணிடுவானுங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோவோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவங்ககிட்ட ஒருத்த வந்து ஒரு வேலையை சொல்றான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவளை இவன் பிரேக்அப் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா அந்த விஷயத்த அவளோட மூஞ்ச பார்த்து நேருக்கு நேரா சொல்றதுக்கு இவனுக்கு தைரியம் இல்ல. அதை எனக்காக நீங்க பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில அவன் லவ் பண்ற அந்த பொண்ணை பார்த்து பேசுறதுக்காக இவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான். அங்க போய் பார்த்தா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின். சோ அவளை மீட் பண்ண உடனே இவன் எல்லா விஷயத்தையுமே ஓப்பனா சொல்லிடுறான். இந்த மாதிரி உங்களோட பாய் ஃப்ரெண்ட் உங்களை பிரேக்அப் பண்ணணும்னு நினைக்கிறாரு, இதை சொல்றதுக்கு அவருக்கு தைரியம் இல்ல, சோ அதனால தான் என்ன ஏற்பாடு பண்ணி இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா, டே ஒரு நிமிஷம் இல்ல, உங்ககிட்ட என்ன வேலையை சொன்னாலும் நீ பண்ணுவியா? பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோயின் கொஞ்சம் காசு அவனுக்கு கொடுத்து அவனோட கால பயங்கரமா எட்டி உதச்சு, இதே அடியை நீ அவனுக்கும் கொடுத்து நான் அவனை பிரேக்அப் பண்ணதா சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிருவா. பாவம் நம்ம ஹீரோ வழி தாங்க முடியாம கதறிட்டு இருப்பான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு அவளை ரொம்பவே சின்சியரா தான் லவ் பண்ணிட்டு இருந்தான். ஆனா அதுக்கப்புறம் அவ இறுதி சடங்குல வேலை பாக்குறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் அவளை பிரேக்அப் பண்ணிருக்கான். இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கும் தெரியுது, நான் இறுதி சடங்குல வேலை பாக்குறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மத்தவங்க எப்படி என்னை விட்டு தள்ளி போறாங்களோ அதே மாதிரி இவனும் என்னை விட்டு தள்ளி போயிருக்கான். இவனும் மத்த ஆளுங்க மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா இருப்பா. அப்போ வண்டிக்கு பெட்ரோல் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பெட்ரோல் பங்க்ல நிறுத்துவாங்க. அப்போ அங்க வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு ஆளு இவங்களை துரத்தி விடுறான்.
பெட்ரோல்லாம் அடிக்க முடியாது, உடனே இங்கிருந்து வண்டி எடு, காலங்காத்தாலேயே இளவு விழுந்த மாதிரி வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுகிறான். ஸோ இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வேலை செய்யக்கூடிய ஆளுங்களை மக்கள் எந்தளவுக்கு மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இவன் கேவலமாக திட்டின உடனே அந்த ஆஃபீஸரும் ஓகே சார் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அங்கிருந்து எடுத்துறாரு. இவருக்கு இது பழகி போயிடுச்சு, ஏன்னா ரொம்ப வருஷமாக இந்த வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இது ரொம்பவே கடுப்பாக இருக்கு, ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக பேசிட்டு போயிட்டு இருப்பா. இப்போ அடுத்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, இவன் வீட்டுக்கு வந்துருவான், இவனோட காலில் வந்து லைட்டாக ரத்தம் கட்டியிருக்கோம் நம்ம ஹீரோயின் அடிச்சதுனால. ஸோ அதுக்கு இவனோட ஃப்ரெண்டு லீ கட்டு போடலான்னு பார்க்கும்போது அது பயங்கரமாக இவனுக்கு வலிக்குது. ஸோ வழியில் துள்ளுறான். அப்போ அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராங்க, அது வேற யாரும் கிடையாது இவங்களோட ஃப்ரெண்டு தான், பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் தங்குறான். நம்ம ஹீரோவோட காலில் அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவன் ஒரு விசாரணையை ஆரம்பிக்கிறான், யார் ஒன்று அடிச்சாங்க, எதுக்காக அடிச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்கிறான். கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் எல்லாத்தையுமே சொல்கிறான். ஸோ நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது உன் மேலே எந்தவித தப்புமே கிடையாது, உனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க, அந்த வேலையை தான் நீ பார்த்துருக்க, ஆனால் அதுக்காக அந்த பொண்ணு உன்னை அடிச்சது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவனு ஏதோ ரூல்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பான். இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, இவ அவளோட கையை வாஷ் பண்ணலான்னு பார்க்கும்போது இவளுக்கு ஒரு பழைய ஞாபகம் வருது, அதாவது இவ ஃபர்ஸ்ட் எப்படி அந்த சாபத்துக்கு ஆளானா அப்படின்னு சொல்லி தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்து டேபிள் டென்னிஸ்ல நல்லா விளையாடுவா, அப்படி ஒரு நாள் விளையாண்டுட்டு இருக்கும்போது இவளோட கால் வந்து நடுவுல சுளுக்கிருக்கு. ஸோ இதனால இவளால இதுக்கப்புறம் இந்த டேபிள் டென்னிஸை கண்டினியூவா விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருது. அதுக்குன்னு நம்ம எதுவுமே பண்ணாம சும்மா உட்காந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இறுதி சடங்கு பண்ற வேலைக்கு அப்ளை பண்ணி அதுல ஒரு இன்டர்வியூல கலந்துருப்பா. எதுக்காக நீங்க இந்த வேலையை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, ஏன்னா இந்த வேலை தான் பர்மனன்ட் ஆனது, அது மட்டும் இல்லாம நிறைய பேர் செத்துக்கிட்டே இருப்பானுங்க, நமக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஓப்பனா பேசுறா. ஸோ இது அங்க இருக்க பெரிய பெரிய ஆபீசர்ஸ்க்கும் ரொம்பவே பிடிச்சு போயிருது, அதனாலேயே இவளுக்கு வேலையையும் போட்டு கொடுத்துறாங்க. வேலைக்கு சேர்ந்த முத நாளே ஒரு டெட் பாடி வருது, அதுவும் ஒரு சின்ன பையனோட டெட் பாடி. அவனோட ஃபேஸ்ல ஏதோ கிரீம் மாதிரிலாம் தடவணும் போல, அதை தடவுறதுக்காக நம்ம ஹீரோயினும் அவனுக்கு பக்கத்துல போறா. அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடமே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்துட்டு இருக்கும் போது அந்த சின்ன பையன் உயிரோட வந்துடுறான். ஆல்ரெடி ஷாக்ல இருந்த நம்ம ஹீரோயினுக்கு இது இன்னும் ரொம்பவே பெரிய ஷாக்கா இருக்கு. ஸோ பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்த விட்டு அடிச்சு பிடிச்சி ஓடுறா. இவ அப்படியே ஓடிக்கிட்டு வீடு வரைக்குமே வந்துடுறா. ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறம் கூட இவளுக்கு அந்த பையனோட குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவளும் காதை போத்திக்கிட்டு, அப்பா என்னை காப்பாத்துப்பா, உனக்கு கேக்குதா இல்லையா, ஒரு சின்ன பையன் கத்திக்கிட்டே இருக்கான், அப்பா என்னை காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இவளோட அப்பாவும் அவளை ஒரு புத்தரோட கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துல ஏதோ சம்திங் சடங்கு மாதிரிலாம் பண்றாங்க. இதெல்லாம் பண்ணி வெளியே கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினும் ஓரளவுக்கு நார்மலா இருக்கா. இருந்தாலும் அவளோட அப்பாவுக்கு வந்து செம்ம கோவம், உன்னை யார் அந்த இடத்துக்கு எல்லாம் போக சொன்னது, நான் சொன்னா இப்போ உன்னை வேலைக்கு எல்லாம் போக சொல்லி, நீ வேலைக்கு போனது மட்டும் இல்லாம எந்த இடத்துக்கு போயிருக்க, இறுதி சடங்கு பண்ற இடத்துக்கு போயிருக்க, உன்னை யார் அங்கெல்லாம் போக சொன்னது, இதுக்கு அப்புறமாவது என்னோட பேச்சை கேட்டு ஒழுங்கா வீட்டுல இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஆறுதலா பேசுவாரு. நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் ஆறுதலா இருப்பா. இப்படியே சில நாட்கள் போகுது, ஆனா இன்னும் அந்த சின்ன பையனோட ஆவி இவளை விட்டு போன மாதிரி தெரியல, இன்னும் இவளை சுத்தி சுத்தி வந்துகிட்டே தான் இருக்கான். அவங்கிட்ட இருந்து இவ தப்பிச்சு ஓடிட்டே இருக்கும்போது ஒரு பேஸ்பால் வந்து இவளோட மண்டையிலே அடிக்குது. சோ இதனால அவ அப்படியே கீழே விழுந்துறா. அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போயிட்டு அங்க இருக்க ஃபாதர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றா. இந்த மாதிரி இறந்து போன சின்ன பையனோட டெட் பாடி என்னோட கண்ணுக்கு தெரியுது, ஆனா எதுக்காக தெரியுதுன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல, அது மட்டும் இல்லாம நான் எங்க போனாலும் அவன் என் கூட வந்துகிட்டே இருக்கான், இன்னும் சொல்ல போனா அவனை எப்ப பார்க்க ஆரம்பிச்சனோ அப்பையில இருந்து எனக்கு கெட்டதாவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவ புலம்பி தள்ள, இதை கேட்டுட்டு அந்த ஃபாதர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்சு உனக்கு அமானுஷ்யமான ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அது என்ன, அது மட்டும் இல்லாம அதை எப்படி நீ சால்வ் பண்ணணும் அப்படிங்கறத நீ மறுபடியும் அதே இடத்துக்கு போனா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். எது மறுபடியும் அங்க போறதா, அங்க போனதுனாலதான் நான் இவ்வளவு நாள் ஏதோ பைத்தியம் முடிச்ச மாதிரி கடந்தேன், இப்ப மறுபடியும் நாளெல்லாம் அங்க போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவத்துல வெளியே போகும்போது அந்த ஃபாதரும் இவ்வளவு கன்வின்ஸ் பண்றதுக்காக பின்னாடியே வந்துட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல அங்க இருந்த படியில இருந்து இவ அப்படியே தடுமாறி கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் இவ்வளவு வீல் சேர்ல தள்ளிக்கிட்டே அந்த ஃபாதர் பேசிட்டு இருப்பாரு. இங்க பாருமா, நான் சொல்றத கொஞ்சம் நல்லா கேளு, எந்தவித காரணமும் இல்லாம இறந்து போனவங்க உன்னோட கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, அப்படி தெரியறாங்கன்னா அவங்களோட ஆசையை நீ நிறைவேற்றி வைக்கணும்னு அர்த்தம், அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா உனக்கு இதே மாதிரிதான் கெட்ட விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும், அதனால நீ மறுபடியும் அந்த இறுதி சடங்கு பண்ற இடத்துக்கே போ, அங்க போயிட்டு எந்தெந்த டெட் பாடிஸோட சோல்ஸ்லாம் உன்னோட கண்ணுக்கு தெரியுதோ அவங்களோட கடைசி ஆசையை நீ நிறைவேற்றி வை, அப்பதான் நீ இந்த சாபத்திலிருந்து வெளியே வர முடியும் அப்படின்ற மாதிரி தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினும் சரி ஓகே ஃபாதர் நீங்க சொல்ற மாதிரி நான் மறுபடியும் அந்த இறுதி சடங்கு பண்ற இடத்துக்கே போய் வேலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருப்பா. அப்போ டெட் பாடிஸ்க்கு மேக்கப் போடுற ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல ஒரு பாட்டியோட சோல் வந்து இவளோட கண்ணுக்கு தெரியும். ஸோ அந்த பாட்டிக்கு அப்படியே அழகா மேக்கப் எல்லாம் போடுவா. இந்த பாட்டிக்கு கடைசி ஆசை அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. இவ மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் அவங்க ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே அவங்களோட ஆன்மா சாந்தி அடைஞ்சிரும். ஸோ அந்த நேரம்னு பார்த்து அந்த இடத்துல அழகுக்காக ஒரு பொருளை தொங்க விட்டுருப்பாங்க, அதுல 21 அப்படின்ற ஒரு நம்பர் எழுதியிருக்கும், அது அப்படியே காத்தடிக்கிறதுனால சுத்திட்டு இருக்கும். ஸோ இந்த நேரத்துல 21 இருந்த அந்த நம்பர் 20 மாறிடும். ஸோ இந்த மாதிரிதான் இவ இறந்து போனவங்களோட ஆன்மாவை சாந்தி பண்ணி இப்போ 15 பேருக்கு வந்திருக்கா. இன்னும் பேலன்ஸ் அந்த 15 பேர்
பேத்தோட ஆசையையும் நிறைவேற்றிட்டானா இவன் இந்த சாபத்திலிருந்து வெளியே வந்துருவா. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எப்படி இதுக்குள்ள மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்ரூம்குள்ள இருக்கும்போது இவன் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க, ஒரு டாக்ஸி டிரைவர் ஒரு பையனை இறக்கி விட்டுட்டு அப்படியே வண்டி ஓட்டிட்டு போறாரு. அந்த நேரத்தில் எதிர்பார்க்காத வகையில் ஒரு லாரி பிரேக் பிடிக்காம இவரோட கார்ல வந்து மோதி ஆக்சிடென்ட் பண்ணிருது. ஸோ ஸ்பாட்லேயே அவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் டைரக்டா நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குற அந்த இடத்துக்கு வராரு. அதாவது அவரோட பாடியை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவரோட சோலை நம்ம ஹீரோயின் மீட் பண்றா. ஸோ அவரை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்றா, இந்த மாதிரி நீங்க இறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. என்ன சொல்றீங்க, நான் இறந்து போயிட்டேனா? இல்ல, அப்படி நடக்கக்கூடாது. நான் என்னோட பையனை பார்க்கணும். வீட்டில் வேற எல்லாமே வச்சது வச்சபடி கிடக்குது. நான் செடிக்கெல்லாம் போய் தண்ணி ஊத்தணும். இன்னும் நான் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. நான் அதுக்குள்ள சாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி பதற்றத்திலேயே பயங்கரமா உளறிட்டு இருப்பாரு. சார் இங்க பாருங்க, நீங்க நம்மளைனாலும் இதுதான் உண்மை. நீங்க இறந்து போயிட்டீங்க, இப்ப ஃபியூனரல் பண்ற இடத்துல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவு சொன்னாலும் இவர் அதை கேட்க மாட்டாரு. இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் எதுக்காக அவ்வளவு சீக்கிரமா சாகணும் அப்படின்ற மாதிரி தான் உளறிட்டே இருப்பாரு. இப்படி உளறிட்டே இருக்கும்போது அவர் நடுவுல ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஆமா, நான் தான் இறந்து போயிட்டேன்ல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னோட கண்ணுக்கு தெரியறேன்? சோ நான் உன்னோட கண்ணுக்கு தெரியறேன்னா என்னோட கடைசி ஆசையை நீ நிறைவேற்றணும். என்னோட கடைசி ஆசை என்ன தெரியுமா? என்னோட பையனை நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பிளாஷ்பேக்கை சொல்றாரு. ஆக்சுவலா இவரோட பையன் சின்ன வயசுல இருக்கும்போது அவனை தனியா விட்டுட்டு இவர் ஒரு வேலைக்கு போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அதனால இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து நான் ஒரு வேலைக்கு போகணும், 3 கழிச்சு தான் திரும்ப வருவேன், நான் போயிட்டு வர வரைக்கும் என்னோட பையனை நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரோட பையன்கிட்ட வந்து என்ன தெரியுமா சொல்லுவாரு, இங்க பாருறா, நான் போயிட்டு 3 திரும்ப வந்துருவேன், சோ அது வரைக்கும் நீ அங்கிள் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் வந்து ஒத்துக்க மாட்டான். இல்ல இல்ல, நான் உங்க கூட தான் இருப்பேன், என்ன விட்டு எங்கேயுமே போகாதீங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லுவான். ஆனா இவர் அதை கேட்காம அவனை விட்டுட்டு அங்கிருந்து ஓடுவாரு. அப்போ அவரை ஃபாலோ பண்ணிட்டு இவன் பின்னாடியே ஓடி வருவான். அந்த நேரத்துல இவன் கீழே விழுந்துருவான். இவன் கீழே விழுந்ததை பார்த்து கூட அவர் நிக்காம மறுபடியும் அங்கிருந்து போயிருவாரு. போயிட்டு 3 கழிச்சு மறுபடியும் தன்னோட பையனை பார்க்கலாம்னு வரும்போது அந்த இடத்துல அவனை காணோம். என்னன்னு சொல்லி பார்த்தா இவரோட ஃப்ரெண்ட் இருக்காருல, அவரு அந்த சின்ன பையனை தனியா ஒரு இடத்துல விட்டுட்டு போயிருக்காரு. சோ இந்த மாதிரிதான் தன்னோட பையனை இவர் இழந்திருக்காரு. சோ மறுபடியும் தன்னோட பையனை சாகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனா கடைசி வரைக்கும் தன்னோட பையனை இவரால் பார்க்க முடியல, இறந்தே போயிட்டாரு. இப்போ எனக்காக என்னோட பையனை நீ மறுபடியும் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோயின் கிட்ட இவர் ஹெல்ப் கேட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் இதை கேட்டுட்டு அப்படியே வெளியே வருவா. அப்போ அந்த இடத்துல ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. இவர் வேற யாரும் கிடையாது, இப்போ ஒருத்தர் இறந்து போனார்ல அவரோட ஃப்ரெண்டு தான் இவரு. நம்ம பிளாஷ்பேக்ல கூட பார்த்தோம்ல, அவர் தான் இவரு. அந்த பக்கத்துல இருக்க லேடி வந்து இவரோட ஒய்ஃப். அவரோட ஃபியூனரல் நடத்துறது கூட இவங்க தான். பாசத்தினால கிடையாது, அவரோட காசை இவங்க ஆட்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரோட ஃபியூனரல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. சோ அப்படியே நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இப்ப இறந்து போனார்ல அவரோட பையனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நேம ஒரு போஸ்டர்ல மென்ஷன் பண்ணி இவர் இறந்து போயிட்டாரு, சோ இவரோட பையன் எங்க இருந்தாலும் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கா. சோ அந்த போஸ்டரை பார்த்துட்டு அவரோட உண்மையான பையன் எங்க இருந்தாலும் திரும்ப வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்கா. ஆனா அவன் கடைசி வரைக்கும் வரல. அதுக்கப்புறம் ரொம்பவே சோகத்தோட சர்ச்சுக்கு போயிட்டு அங்க இருக்க நம்ம ஃபாதர் கிட்ட இதெல்லாத்தையுமே சொல்லி புலம்பிட்டு இருப்பா. இங்க பாரு, இது எல்லாமே கடவுள் உனக்கு வைக்கிற ஒரு சின்ன டெஸ்ட் தான். இது எல்லாத்தையுமே கடந்துதான் நீ வரணும். அதனால ஃபர்ஸ்ட் உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி நீ நம்பு. நீ ஃபர்ஸ்ட் உன்னை நம்பினா மட்டும்தான் நீ பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களும் நிறைவேறும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுறாரு. சோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் மறுபடியும் அவ வேலை பண்ற இடத்துக்கு போறா. அங்க போய் பார்த்தா இவ வெளியே ஓட்டியிருந்த போஸ்டரை பார்த்து இப்போ இறந்து போனார்ல ஒருத்தர், அவரோட நிஜமான பையன் இங்க வந்து அழுந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கமா போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது நம்ம ஹீரோ. சோ ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட கையில ஒரு காயம் ஏற்பட்ட வடு இருக்கும். இதை பார்த்த உடனே தான் நம்ம ஹீரோயின் கன்ஃபார்மே பண்றா இவர் உண்மையிலேயே அவரோட பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட பேசும்போது இது எல்லாமே சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி என்னோட பையனோட உள்ள கையில ஒரு வடு எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது மூலமா தான் நம்ம ஹீரோயினும் கன்ஃபார்ம் பண்றா. அண்ட் இதோட இந்த எபிசோடு முடியுது. எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். தேங்க்யூ.